தமிழகத்தில் ஊரடங்கு ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு மார்ச் மாதம் முதல் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து நடைமுறைப்படுத்தி வருகின்றது இந்த ஊரடங்கு உத்தரவு ஜூன் மாதம் முப்பதாம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவை நீட்டித்து இன்று அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பதற்காக மத்திய அரசு பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தியது தமிழ்நாடு அரசும் தமிழகம் முழுவதும் ஊரடங்கை அமல்படுத்தியது இதனைத் தொடர்ந்து நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டும் மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் சில தளர்வுகளுடன் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டது இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது அன்று மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்கள் குழுவுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனைக் கூட்டத்தில் தற்போது எடுக்கப்பட்டு வரும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மிக சிறப்பாக இருப்பதால் கொரோனா வைரஸ் தொற்று ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும் எனவும் நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு பகுதிகளில் நோய் தடுப்பு பணியில் கட்டுப்பாடுகளும் தீவிரப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளனர் தமிழக முதலமைச்சர் நடத்திய ஆய்வுக் கூட்டம் அடிப்படையிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர்களுடன் நடத்திய கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலும் நீதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு அளித்த பதிலின் அடிப்படையிலும் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது அன்று பொது சுகாதார அலுவலர்கள் மருத்துவ குழுவினருடன் நடத்தப்பட்ட ஆலோசனையின்படி கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்காக பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கூடிய தற்போது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபதுடன் முடிய உள்ள ஊரடங்கு உத்தரவு முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது நள்ளிரவு பனிரண்டு மணி வரை தமிழ்நாடு முழுவதும் நீடித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது எனினும் முழு ஊரடங்கு உத்தரவு தற்போது அமலில் உள்ள பகுதிகளான பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் திருவள்ளூர் நகராட்சி கும்பிடிப்பூண்டி பொன்னேரி மற்றும் மீஞ்சூர் பேரூராட்சிகளிலும் மற்றும் பூவிருந்தமல்லிக் மற்றும் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் செங்கல்பட்டு மற்றும் மறைமலைநகர் நகராட்சிகளிலும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சிகளிலும் மற்றும் காட்டாங்குளத்தார் ஊராட்சி ஒன்றிய பகுதிகள் அனைத்து ஊராட்சிகளிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெருநகர சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் நோய் தொற்று அதிகம் உள்ளதை கருத்தில் கொண்டு நோய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன தற்போது நடைமுறையில் உள்ள முழு ஊரடங்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை மாநகராட்சி பறவை பேரூராட்சி மதுரை கிழக்கு மேற்கு திருப்பரங்குன்றம் உட்பட அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபது அதிகாலை முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது வரை பிறப்பிக்கப்பட்ட ஏழு நாள் முழு ஊரடங்கு ஒரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர உதவியுள்ளது மேற்கொண்ட பகுதிகளில் மட்டும் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபது வரை தொடரும் மற்றும் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னர் சென்னை அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ள பகுதிகளில் சூழ்நிலையை பொறுத்து ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபது அதிகாலை வரையும் மற்ற மாவட்டங்களில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஊரடங்கு முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது நள்ளிரவு நீட்டித்து வரை ஊரடங்கு உத்தரவு தமிழக அரசு பிறப்பித்துள்ளது